மீனராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல் ஆஃப் என்டர்பிரைசிங் அண்டு பார்ட்னர்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொதுவாக கூட்டு முயற்சியில் இறங்கக்கூடிய ஒரு நேரம் எல்லா மீனராசிக்காரங்களுக்கும் இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய ஒரு அதிகமான கிரகங்கள் வந்து நான் மோர் தென் 3 to 4 பிளானட்ஸ் வந்து ஜென்மத்தில் வருதும் அத்தனையும் குரு பார்க்குறதும் பார்த்தா பாசிட்டிவ் கனெக்டேஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹை இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் த்ரூ பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்வாங்க. ஸோ புதிய ஒரு ஒப்பந்தங்கள்னாலும் ஒரு புதிய ஒரு பார்ட்னர்ஷிப்ஸ்னாலும் வந்து எல்லா விதமான டெவலப்மெண்ட்டும் வரும். அதே நேரத்தில் வந்து 3க்கு மேலே கிரகங்கள் ஜென்மத்தில் இருக்கிறதுனால இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி இன் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமான ஒரு மூளை ஆக்டிவிட்டி வர்றதுனால தலைவலி இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் பாதிப்புகளுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் வந்து அதிகமாக காண்றது. ஸோ இந்த லக்னத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் நீச்சமாக இருந்து ஜென்மத்திலிருந்து குரு பார்க்குறதுனால பெரும்பாலான மீனராசிக்காரங்களுக்கு வந்து 10 சனி இருக்கிறதுனால அதே நேரத்தில் 12 கேத்து இருக்கிறதுனால 6 செவ்வாய் இருக்கிறதுனால தன்னுடைய வெற்றினால் புத்தினால் எல்லாம் செயல்பட்டாலும் ஒரு சில காலகட்டங்களில் வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் டைம் பண்ணுவாங்க. அவங்க டைம் வந்து அவங்க கண்ட்ரோலில் இல்லாமல் போய் ஒரு கம்பல்சரி முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வராமல் பாதுகாத்துக்கிறது வந்து எல்லா மீனராசிக்காரங்களுக்கும் நல்லது. ஏன்னா இந்த நேரம் வந்து ஒரு அதிகமான ஒரு ஓப்பனிங்ஸ் அப்படின்வாங்க. ஒரு 10 விதமான ஒரு ஐடியாஸும் இல்லை ஒரு பெரிய அதே ஒரே நேரத்தில் ஒரு 5 விதமான ஒரு ப்ராஜெக்ட்ஸும் வந்து எமர்ஜ் ஆகி சாய்ஸ் ஒரு கன்ஃபியூஷன் வரும். எதை எடுக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் வரும். ஆனால் அத்தனை பிளானட்டையும் குரு பார்க்கறதுனால ஒரு பெரிய வருமானமும் அதே நேரத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றமும் வரக்கூடிய வாய்ப்பு வந்து எல்லா மீனராசிக்காரங்களுக்கும் இருக்கும். 10 சனி இருக்கிறதுனால தன்னுடைய அன்றாடம் செஞ்சுட்டுருக்கிற ஒரு தொழிலில் வந்து ஒரு மந்தமான போக்கு காணப்படும். பட் புதிய முயற்சிகளில் ஒரு வேகமான ஒரு வளர்ச்சியும் வந்து எல்லாருக்கும் இருக்கும். இந்த 7 இருக்கிற குரு வந்து 11 இடத்தில் பார்க்குறதும் ஜென்மத்தை பார்க்குறதும் 3 இடத்தை பார்க்குறதும் இருக்கிறதுனால வந்து ஒரு ஷார்ட் ஜேர்னிஸ் அது இல்லாமல் ஒரு மற்ற விஷயத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸோட லைஃப் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இது அமையும். ஜென்மத்தில் புதன் நீச்சமாக ஆகிறதுனால அந்த ராசிக்கு சுக்கரனோடு சேர்றதுனால தன் வீட்டில் இருக்கிற ஒய்ஃபாக இருந்த ஹஸ்பண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து சாதாரண ஒரு ஃபிசிக்கலாக வந்த போக்கு இருக்கும். சில பேருக்கு வந்து ஒரு எமாசியேஷன் பண்ணுவாங்க, லேக் ஆஃப் எனர்ஜி ஆர் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒரு பாடி டிசார்டர்ஸ் ஏதாவது வந்து ஒரு ஜாயிண்ட் பெயின்ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய காலகட்டங்கள் இதுவாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா காஷனாக வந்து அவங்களுடைய பார்ட்னர் ஹெல்த்தில் செலுத்துறது எல்லா மீனராசிக்காரங்களுக்கும் ஒரு அவசியமான விஷயம். இவங்களுக்கு வந்து அதே நேரத்தில் வந்து அந்த இன்டென்ஸ் பிரெயின் ஆக்டிவிட்டி அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஜபமோ தியானமோ பண்ணுறதோ இல்லை ப்ரேயர்ஸ் பண்ணுறதுனால அதனுடைய தீவிரத்தை வந்து எல்லா மீனராசிக்காரங்களும் குறைச்சிக்கலாம். ஜென்மத்தில் புதன் நீச்சம் ஏற்படுற காலகட்டத்தில் அதே நேரத்தில் இந்த சொல்லுக்கிறப்போ இந்த இன்டென்ஸ் ஸ்டாமி டைம்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயமும் தான் மனதில் வச்சுக்கிறத விட அவங்க வந்து தான் எழுத்துப்பூர்வமாக எழுதி வந்து செயல்படுறது நல்லது. தீவிர சிந்தனையில் இல்லாமல் இருக்கிறதும் கொஞ்சம் வந்து நல்லது. ஏன்னா தன்னுடைய மூளையில் இருக்கிற விஷயத்தை விட வெளியில் அதை வச்சு சிந்தனை பண்ணுறதுக்கு நிறையா வந்து வாய்ப்பு கொடுத்தால் வந்து எல்லா மீனராசிக்காரங்களுக்கும் ஒரு க்ஷேமகரமான மாதமாக இருக்கும். இந்த 10 இருக்கிற சனியினுடைய மந்தப்போக்கை போக்குறதுக்கு வந்து தனக்குண்டான ஒரு ஜென்ரல் பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பண்ணிக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் இருக்கும். இது மற்றபடி இந்த 7 இருக்கிற குருனால் நிறைய ஒரு வெற்றிகரமான போக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். எப்பவுமே இந்த அடிப்படையாக ராசி பலனில் தெரிகிற விஷயத்தை வந்து நம்ம கூடுதலாக நன்மை நடக்கிறது தீமை நடக்கிறதுன்றது வந்து நம்மளுடைய ஜாதகத்தினுடைய அடிப்படை பலனும் அதனோட நடந்து நிற்கிற தசாபலன் அங்கே என்ன டைரெக்ஷன் ஜாதகத்தில் தெரிகிறது இந்த கோச்சாரத்தில் என்ன தெரிகிறதுன்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு சமநிலையை எடுத்துக்கலாம். அப்போ கோச்சாரத்தை எடுத்துக்கணுமா வேணாமா அப்படின்னு சொன்னோம்னா கோச்சாரம் வந்து இன்றைய நிலை நம்ம காலகட்டம் அப்படி சொல்லுவாங்க, கான்டெம்பரரி டெவலப்மெண்ட் இன்றைய நம்ம செஞ்சுருக்கிற வேலையை கூட கோச்சாரத்தில் குறிக்கும். ஸோ அடிப்படை ஜாதகத்தினுடைய நேரமும் இதுவும் வந்து ஒன்றா சேர்கிறப்போ கூடுதல் நன்மை. அடிப்படை ஜாதகத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் டைம் இருக்கிறப்போ இந்த கோச்சாரத்தினால் அந்த நெகட்டிவ் டைம் வந்து கண்ணுக்கு தெரியாமல் சந்தோஷமாக போகக்கூடிய நேரமாக இருக்கும். ஸோ பெரும்பாலும் மீனராசிக்காரங்க இந்த மாதம் ஃபுல்லாக வழிபட வேண்டிய தெய்வமும் அன்றாடம் அவங்க வழிபட வந்து சூரியனை வழிபட்டு வந்தால் அவங்களுக்கு இந்த ஆதித்ய ஹிருதயம் படிக்கிறது சூரியனை வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுறது பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா
எல்லா சக்ஸஸும் வந்து அவங்கள தேடி வரக்கூடிய வாய்ப்பு எல்லா மீனராசிக்காரங்களுக்கும் இருக்குது. ஸோ அவங்க வந்து வெறும் ப்ரேயர்ஸ் வச்சு பண்ணிட்டாலே அவங்களுக்கு வந்து எல்லா வெற்றியும் தேடி வரும். கொஞ்சம் அவங்களுடைய மூளை சம்பந்தமான போக்கை வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.